Hi, hello, assalamu alaikum and welcome to Mushira's vlog. So, இன்னைக்கு வந்து vlog video கிடையாது ஒரு sweet recipe video தான் so என்ன sweet அப்படி பாத்தீங்கன்னா பிஸ்தா காஜு கட்லி தான் அதுக்கு first வந்து powder sugar தான் தேவை so powder sugar க்கு நான் தேவையான அளவுக்கு sugar எடுத்துட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு powder பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துட்டு அதையுமே நான் powder பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ கேஷ்யூஸ் பிஸ்தா எல்லாமே நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேஷ்யூஸ் வந்து நான் 100 கிராம் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை பிஸ்தா பவுடரோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இந்த ஹாஃப் டம்ளருக்கு நான் மில்க் வச்சுருந்தேன் ஸோ நான் மில்க்கை ஆட் பண்ணி டோ பண்ணணும் ஸோ மில்க்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணதுனால வந்த விளைவுகள் தான் இது ஸோ அப்படி இப்படி நான் வந்து கொஞ்சம் மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணி டோவாக மாற்றிட்டேன் நல்லாவே டேஸ்டியாகவே தான் இருந்தது நீங்கள் கவலைலாம் பட வேணாம் நீங்கள் எடுக்கிறப்போ கம்மியான அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நான் ஒரு கடாயில் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபுல் கப்புக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டு கிண்டு கிண்டினதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கேஷ்யூஸ் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு அடுத்த வேலையே கிண்டு கிண்டுன்னு கிண்டுறது தான் ஸோ கை வலிக்க வலிக்க கிண்டுங்க அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேன்லலாம் ஒட்டாமல் நடுவில் வந்து அந்த டோ வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அதனால நான் வந்து ஃபுல்லாக நான் நெய் தடவிக்கிட்டேன் ஸோ தடவி நான் அந்த டோ வந்து அந்த நெய்யில் போட்டுட்டேன் போட்டுட்டு வந்து அந்த ஸ்பூன்லேயுமே கையில் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால நான் ஸ்பூன்லேயுமே வந்து கீ தடகி ஃபுல்லாக வந்து நான் பெனைய ஆரம்பிச்சிட்டேனால அப்போ தான் பெனைய பெனைய தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த கொஞ்சம் சூடாக ஆறினதுக்கப்புறம் நான் நார்மலாக கையாலேயே வந்து பெனைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமாவும் கொஞ்சம் கீ தடவிக்கிட்டு ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீ தடவிட்டு அப்புறம் வந்து சப்பாத்தி ரோலில் வந்து அதுலேயுமே நான் கீ தடவிட்டு ஏன்னா எதுலேயுமே ஒட்டக்கூடாது ஸோ நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பிஸ்தாவோட டோவையும் எடுத்து நல்லா கீழ கொஞ்சம் கையில் கீலாம் தடவி அதையும் நல்லா வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பிஸ்தாவோட டோவோடு நான் அதோட சேர்த்து நான் ரோல் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் மீதியை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காக சைடில் இருக்கிற பிஸ்தா டோவையுமே நான் எடுத்துக்கிட்டேன் ரிமைனிங்கும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ டோவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பிஸ்தா டோவில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஹைலைட்டடாக க்ரீன் உங்களுக்கு தெரியணும் வெளியே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தின்னான ஒரு ரோல் வரும் ஸோ நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் பெரிய லென்த்தியான ரோலாக வரும்ல ஸோ அதே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல ஒரு தின்னான ஒரு லேயருக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை பீஸ் போட்டுக்கிட்டேன் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பீஸ் கிட்டக்க வந்திருந்தது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்தது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சில்வர் ஷீட் எடபிள் வாங்கி நீங்கள் மேலே ஒட்டிக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் வந்து ஷாப்பில் கொடுக்குற மாதிரி லுக் வேணும்னா பட் இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா நடுவில் வேற சொதப்பிட்டேன் ஸோ அதெல்லாம் மீறி செம்ம டேஸ்டியாக இருந்தது அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பை பை